بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களை சந்திக்கின்றோம். சில சகோதர சகோதரிகள் கேட்ட கேள்விகளுக்குண்டான விடையை இன்றைய நிகழ்ச்சியினூடாக நாம் பார்க்கலாம். முதல் கேள்வியாக, ஜின்களை வைத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏன் சில காரியங்களை செய்து முடிக்க முடியவில்லை? ஒரு முறை தொழுது கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் ஜின்னை பிடித்து கட்டி வைக்க முயன்றதாக ஒரு ஹதீஸை ஒரு உரையில் நான் கேட்டிருக்கிறேன். எனவே அவ்வாறு கட்டி வைக்க முடியும் என்றிருந்தால் ஏன் அவர்களால் அந்த ஜின்னை வசியம் செய்து அவற்றை வைத்து ஆட்சி செய்யவோ அல்லது சில காரியங்களை செய்து கொள்ளவோ முடியாமல் போனது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஜின்னை வைத்து ஏன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வசியம் செய்ய முடியாது, அவரை வைத்து அந்த ஜின் இனத்தை வைத்து ஏன் அவர்களால் சில காரியங்களை செய்து கொள்ள முடியாது என்கின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி மிகவும் பழமையான ஒரு கேள்வி என்றிருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபருக்கோ அல்லது சில பேருக்கு புதிதாக கூட தெரியலாம். அந்த வகையிலே கேட்கப்பட்ட கேள்வியின் விடையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம முதல்ல பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஜின் சேட்டை செய்தது. அப்படி சேட்டை செய்வதை பார்த்த நபி அவர்கள் அந்த ஜின்னை பிடிப்பதை போன்று தடுமாறுகிறார்கள். நபி தோழர்கள் இதை பார்க்கிறார்கள், என்னடா இது, ரசூலுல்லாஹினுடைய தொழுகையில் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுது முடிக்கிறார்கள். இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஜின்னு தான் சேட்டை செய்த உடனே நபி அவர்கள் அந்த தொழுகையை முடிக்கிறார்கள். முடித்ததுக்கு பின்னாடி கேள்வி எழும்புகிறது, என்ன தொழுகை வழமைக்கு மாற்றமாக இருந்தது? அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு ஜின் என் தொழுகையை குழப்ப முற்பட்டது. உடனே நான் அந்த ஜின்னை எடுத்து இதோ பள்ளிவாசலுடைய தூணில் கட்டி வைப்பதற்கு நான் விரும்பினேன். என் சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை முந்திவிட்டது. அது மட்டும் எனக்கு நினைவுக்கு வரலன்னா நான் அப்படி செய்திருப்பேனுங்கிறாங்க. இது செய்தி மூலம் அந்த சகோதரனுடைய கேள்வி என்னண்டா, ரசூலுல்லாவால் முடியும் தானே அப்படிங்கிறது தான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முற்பட்ட நினைக்கிற போது அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய தூதர்களில் ஒருவரான சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை நினைவுக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை, யா அல்லாஹ், எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும், இதற்கு முன்னால் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை எனக்கு தாயா அல்லாஹ், இதற்கு முன்னால் எவனுக்குமே வழங்கப்படாத ஒரு ஆட்சி எனக்கு தான். அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ஆட்சியை தான், அந்த ஆட்சியின் மூலம் எவருக்குமே இதுக்கு முன்னாடி அந்த ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சியை தான் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி அந்த ஆட்சியை கேட்கிற நேரத்தில் பவர்ஃபுல்லான சில விடயங்களை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுக்குறான். அது மனித கண்ணுக்கே தெரியாத சில விஷயங்களை கூட அல்லாஹ் தஆலா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட விடயங்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வசப்படுத்தி கொடுத்த விடயங்கள் ஒன்று காற்று, வேகமாக சுழண்டடிக்கிற சூறாவளியோ என்னவையோ காற்றை வசப்படுத்தி கொடுத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள் சொன்னால் காற்றை வைத்துட்டு அவர் எங்கேயும் போகலாம். இப்போ இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டு பறக்குது அல்லது பாரிசூட் பறக்குது அல்லது இன்னும் பிற விஷயங்கள் பறக்குதுன்னு சொன்னால் காற்று போகிற திசையில் அதுக்கு எதிராக அசைத்தோ ஏதோ வகையில் பறக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் காற்றை இயக்குவார், வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது காற்று. அதை காற்றை வசப்படுத்தி கொடுக்குறோம், அதன் அர்த்தம் காற்றை வைத்து அவர் நினைத்த இடத்தில் ஒரு மாத காலம் போவார் வருவார் அப்படிலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இதில் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார்கள் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி பலமான மனிதர்களை வசப்படுத்தி கொடுத்தான். இன்னைக்குள்ள சக்திகள் மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா படைங்கிறான், சீனா படைங்கிறான், பெரிய பெரிய படைகள் இருக்குது. இந்த மாதிரி படைகளில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலமான மனிதர்கள், இப்போ உள்ள மாதிரி பலம் கிடையாது. இப்போ வந்து எக்ஸசைஸ் எடுத்து பெரிய பெரிய காரியங்களை செய்தால்தான் பலம். அன்னைக்கு இருந்தவர்கள் சாதாரணமாகவே பலம், படுக்காமல் ஓய்வு என்ற பேரில் எதுவும் செய்யாமல் அவங்க பலமாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பலமான மனிதர்களை சுலைமானுக்கு நாங்கள் என்ன செய்து கொடுத்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். அதே மாதிரி ஜின் இனத்தையும் வசப்படுத்தி கொடுத்தோம், விலங்கிடப்பட்டவர்களையும் வசப்படுத்தி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோ பலமான பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு வகையான ஒரு இனங்களை, அதாவது மனித இனத்திலும் சரி ஜின் இனத்திலும் சரி, நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அப்போ சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட காரியங்கள் உள்ளது என்ன? ஜின். இந்த ஜின்னினம்
மிக வளமானது. இது வந்து சுலைமான் நபியினுடைய சொல்லை கேட்டு அப்படியே செய்யும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லை கேட்டு செய்யக்கூடிய வகையில் என்ன செய்யும், இந்த ஜின் இனம் இருக்கும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளை இட்டால் அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கு வளத்தினுடைய ஆட்சியினுடைய தகமையை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அந்த கட்டளை அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியினுடைய சிம்மாசனத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற கட்டளையை கொடுக்குறாங்க. அந்த சிம்மாசனத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற கட்டளையை சொன்ன உடனே அதில் இருந்த அந்த பலத்தை பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜின், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜின் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், சுலைமான் நபி தலைவர் தானே வசப்படுத்தி கொடுத்து அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த கதிரை அவங்களுடைய ஆசனத்தில் அமர்வதற்கு முன்னால் நான் வந்து உங்களுக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஆசனத்தில் அமர்வதற்கு முன்னால் நான் வந்து அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த ஜின் சொன்ன உடனே இன்னொரு ஜின் பக்கத்தில் இருந்தது, அந்த பலத்தை பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ஜின்னை வைத்து வசப்படுத்தால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று யோசிச்சு பாருங்கள். அப்போ திரும்ப மற்ற ஜின் கூறுது, அருகில் இருந்த மற்ற ஜின் கூறுகிறது, கார் நீ உட்கார்றதுக்கு முன்னாடி தான் கொண்டு வர்றதா அது சொல்லுது. மற்ற ஜின் வந்து சொல்கிறது வந்து, இல்லை நீங்கள் வந்து கண் சிமிட்டுவதற்கு முன்னால், கண் சிமிட்டுறதுக்கு முன்னாடி, கண் சிமிட்டி திறப்பதற்கு முன்னால் இந்த இடத்துல அந்த நாட்டினுடைய சிம்மாசனம் இருக்கும், அவளுடைய அரிசி அந்த ஆசனம் கதிரை வந்து இருக்கும். அவ சிம்மாசனம்ங்கிற ராணிகள் வந்து பாதுகாப்பாக தனக்குன்னு வச்சிருக்கிறது, பாதுகாப்பான இடத்துல இருக்கும், பாலம் பலமானதாக பாரமானதாக இருக்கும். இந்த கதிரை வந்து இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் கண் சிமிட்டுறதுக்கு இடையிலன்றாங்க. இது அல்லாஹ்வுதலா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ சுலைமானுக்கு உடனடியாக அந்த சிம்மாசனம் அந்த இடத்தில் கொண்டு வரப்பட்டது, அந்த ராணியினுடைய சிம்மாசனம் அந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இது அப்படிங்கிற குர்ஆன் அல்லாஹ்வுதலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பலமான ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுதலா கொடுத்துருந்தான். அதே மாதிரி இன்னும் சில காரியங்களை, பைத்துல் முகத்தசுடைய பள்ளிவாசலை கட்டுவதாக இருந்தாலும், எல்லாவற்றையும் எது செய்து கொடுத்தது, சுலைமான் நபியுடைய காலத்தில் அந்த ஜின் செய்து கொடுத்த சம்பவங்களை குர்ஆனில் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் எது ஆட்சி செய்கிற போது செய்து கொடுத்தது, முத்துக்கள் கடல்களில் இறங்கி முத்துக்கள் பவளங்கள் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்போ ஜின்னுக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்குது, கண் சுமற்றத்துக்கு இடையில் கொண்டு வந்து வரலாம்னா பக்கத்து நாட்டுக்கு போய் அவனுடைய ஆசனத்தை கொண்டு வந்து வைக்க முடியுமாட்டால் எவ்வளோ பலமானது நினச்சி பாருங்க. இந்த பலம் ரசூல்லாவுக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க கேட்ட கேள்வி தான் அது காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதாவது சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்ததை வேறு எவருக்கும் என்ன செய்ய முடியாது, வசப்படுத்தி கொடுக்க முடியாது. சுலைமானுடைய பிரார்த்தனை அப்படி தான் அமைஞ்சு, எனக்கு தா அது யாருக்கும் இல்லாததாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாத ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய முடியாது, அதை அடைய முடியாது. கட்டுப்படுத்தி ஒரு அதிகாரத்தையோ கட்டுப்படுத்தி ஜின்னை வசியம் செய்து கொள்ளவோ முடியாது. அப்போ அப்படி செய்து கொள்ள முடியாது என்கின்ற ஒன்றை நாம் பார்க்கலாம். அப்போ அவங்க கேட்ட கேள்விக்குடைய விடை என்னென்னு சொன்னால், சுலைமான் நபியினுடைய அந்த பலமான ஆட்சி, அவ்வளோ செஞ்ச அந்த ஆட்சி, நான் குறிப்பிட்டது சிலது தான், அந்த ஆட்சிக்கு நிகராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த ஆட்சியை எடுக்க முடியாது. அதற்கு ஆதாரம் வந்து சுலைமான் நபியுடைய பிரார்த்தனை, எனக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஆட்சி எவனுக்குமே வழங்கப்பட்டிருக்கக்கூடாது. அப்போ எனவே தொழுகையில் ரசூல்லாவை டிஸ்டர்ப் தொந்தரவு செய்த அந்த ஜின்னை வந்து என்ன செய்ய முடியாது, வசியம் செய்து கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதில் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சுலைமானுடைய பிரார்த்தனை முந்துவிட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அதை என்ன செய்ய முடியாது, வசியம் செய்ய முடியாது என்பது தான் அதுக்குண்டான பதில். இரண்டாவது ஒரு கேள்வி ஒரு சகோதரர் எழுப்பியிருக்கிறார். யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளிப்பட்டு விட்டதாகவும், அவர்கள்தான் இன்றுள்ள வெள்ளைக்காரர்கள் ஒரு இனம் யஜூஜாகவும் இன்னொரு இனம் மௌஜூஜாகவும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்களே இன்றைக்கு. அப்படி உண்மையிலே யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளியாக்கப்பட்டு விட்டார்களா என்பதை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி குறிப்பிடுகிற போது யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இன்று ஏன் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் சேர்த்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குள்ள இது நவீன பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு உண்டான அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், முதல்ல நம்ம பார்க்கலாம். யஜூஜ் மௌஜூஜ் பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்பிட்ட விடயங்களை நம்ம இந்த இடத்துல அதுக்கு பதிலாகவும் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த யஜூஜ் மௌஜூஜை பற்றி சொல்கிறான், துல்கர் நைன் அப்படிங்கிற சொல்கிற ஒரு அரசர். இந்த அரசருடைய நல்ல பல திட்டங்களில் உண்டு. அவர் ஒரு சில பகுதிகளுக்கு புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போகிற நேரத்தில் ஒரு கூட்டத்தார்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தை சந்திக்கிறாங்க. அவங்கள பற்றி அல்லாஹு தஆலா சொன்னால் 18வது அத்தியாயத்தில் 94வது இறைவசனத்தில் சொல்லும்போது, காலு
தா துல்கர் நயின். துல்கர் நயினை அவர்களே அரசர்கள் கூப்பிடு, துல்கர் நயினே இன்ன யாஜூஜா மாஜூஜ், யாஜூஜ் மௌஜூஜ் அவர்கள் கூட்டத்தார்கள் வந்து யுப்ஸ் முஃப்சிதூன ஃபில் அர்ல், பூமியில் வந்து இந்த பகுதியில் வந்து ஃபசாது செய்கிறார்கள், அந்த இடத்துல வந்து குழப்பத்தை விளைவிக்கிறாங்க, வாழ முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டு துல்கர் நயின் அப்படிங்கிற அந்த அரசர்கிட்ட கேட்குறாங்க. அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிறார்கள், எனவே அவர்களுக்கும் எமக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்தி உங்களுக்கு நாங்கள் வரி தரட்டுமா, தடுப்பொண்டை ஏற்படுத்துவதற்காக உங்களுக்கு நாங்கள் வரி தரட்டுமா, காசு தரவா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான், அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு நீங்கள் உதவி செஞ்சால் போதும் அப்படிங்கிறான். உதவி செஞ்சால் போதும் என்று சொன்னதற்கு உடனே அந்த யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்திற்கு எதிராக தடுப்பு கட்டப்படுகிறது. இந்த தடுப்பு கட்டப்படுகிறது என்று சொல்லி சொன்ன உடனே இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பாலம் மாதிரி செங்குத்தாக நட்டப்பட்டிருக்கு, அவ்வளோதான், ஒரு நேராக வந்து எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு கோல் மாதிரி அப்படி தான் நினைக்கிறாங்க. அதுக்கு மேலால் எதுவும் பூசப்பட்டதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இங்கே வந்து சொல்லப்பட்டது வந்து தடுப்பு சுவருங்கிறத விட ஒரு தடுப்பு தான் கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே அவங்க கட்டப்படுகிறது அந்த இடத்துல தடுப்பு, என்ன தடுப்பு கட்டப்படுகிறதுன்னு சொன்னால் இவங்கள் மூலம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு வந்து இறுதியில் முடிவு வந்து என்ன, அவங்க வந்து உதவி செய்கிறாங்க, பாலங்கள் இரும்புகளை கரைத்து அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க கட்டி அவங்களுக்கு எதிராக தடுப்பு, கடைசியாக செம்பை கொண்டு வந்து உருக்கி அந்த இடத்துல தீட்டு அதை வந்து செம்மைப்படுத்துகிறாங்க. செம்மைப்படுத்தின உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தொடர்ந்து சொல்கிறான். கடைசியில் வந்து துல்கர் நயின் அவர்கள் கூறினார்கள், இதை யஜூஜ் மௌஜூஜால் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஜூஜ் மௌஜூஜ் பார்த்து அந்த துல்கர் நயின் அந்த கூட்டத்தாரை பார்த்து அவங்க நிக்கல் அந்த இடத்துல அது கட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை இவர்களால் உடைக்க முடியாது. உடைக்க முடியாது என்று சொல்கிற போது யஜூஜ் மௌஜூஜால் என்ன செய்ய முடியாது, உடைத்து கொண்டு வர முடியாது. என் இறைவன் நாடுகின்ற வரை, என்னுடைய இறைவன் நாடுகின்ற வரை இவர்களால் இதை எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹு தாலா தான் என்ன செய்வான், இதை உடைத்து விடுவான் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிற போது பார்க்கலாம். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், துல்கர் நயின் அப்படிங்கிறவர் கட்டி அதை மறைத்து வைத்திருக்கிறாங்க, அந்த அவங்களுக்கு இவங்களுக்கு தடுப்பு. அப்போ அதுக்கு பின்னாடி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க. அந்த துல்கர் நயின்கிட்ட கேட்ட மக்கள் வந்து நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க, இப்போது கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ துல்கர் நயின் கட்டிய அந்த கட்டடம் இன்னும் இருக்குதா இல்லை உடைச்சிக்கிட்டு வந்துட்டானாங்கிறத இப்போ பிரச்சனை. உடைத்து கொண்டு வந்து விட்டால் இப்போ இருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் இந்த சீனாக்காரன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க, அமெரிக்கா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, அவங்கள தான் அது குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக குறிப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, உடைத்து கொண்டு வந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அவங்க அதை பேசுகிற நேரத்தில் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அதை வச்சு தான் கேட்குறாரு. உடைத்த கட்டிடங்களும் அதுக்குண்டான சில ஆதாரங்களும் வரலாறு ரீதியாக இருக்கிறதாக பேசுகிறார்கள். வரலாறு ரீதியாக பேசப்பட்டதை வைத்து குரானுடைய நேரடி விளக்கத்தை சொல்ல முடியாது. ஒரு ஆதாரமான வரலாறாக இருந்தாலும் பரவாயில்ல, யூகமாக அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சொல்லப்பட்டங்களை வச்சு இதை உடச்சிக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு குறிப்பு, குறித்த சகோதரர் சொல்கிற அந்த நபருடைய சில செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் பார்க்கும்போதே சிலது இதெல்லாம் சிந்தித்து ஒரு வகையாக அவராக உண்டை கொண்டு வந்து கோர்க்கிறார் அப்படின்னு சொல்லி தான் புரியுது. அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறவர் ஒரு முறை எழுந்திருச்சு தன்னுடைய மனைவி அழைத்து, நிகழ இருக்கக்கூடிய அரபுகளுக்கு கேடுதான் அப்படிங்கிறாங்க. அரபுகளுக்கு ஏன் கேடு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி யஜூஜ் மௌஜூஜ் அவங்களுடைய கூட்டத்திலிருந்து ஒரு சிறிய அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வட்டத்தை போன்ற கைகளை காட்டுறாங்க, காட்டி இது துளையிடப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க. இப்போ அவங்க கூட பார்த்தா அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அன்னைக்கு இப்படி இருந்துச்சு அப்போ இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்குது, பெரிய அளவில் உடைக்கப்பட்டு வந்திருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு கேட்குறதா இருந்தால் கூட பாருங்கள், ரசூல்லாவுடைய காலத்துக்கும் யஜூஜ் மௌஜூஜுடைய காலம் அதாவது துல்கர் நயினுடைய காலத்துக்கும் இடையில் மிக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது. துல்கர் நயினுடைய ஆட்சிக்கும் ரசூல்லாவுடைய காலத்துக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் டிஃப்ரெண்ட். அப்போ துளையிடப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுத்தால துளை போட்டான்னு சொல்லி சொன்னால் அந்த கேப்பு காலம் வந்து நீண்டது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் இவர் துல்கர் நயினுடைய அந்த சாரி யஜூஜ் மௌஜூஜ் உடைத்து கொண்டு வந்த காலங்கிறதும் ஒரு சிறு குறுகிய காலம், ஒரு 500-600 ஆண்டுகள் தான் இருக்கும் இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா. இல்லை 1400 ஆண்டுன்னு வைங்க, இப்போ இந்த ரசூல்லா மறைஞ்சதுக்கு பின்னா ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னாடி 1400 ஆண்டுகளில் வச்சாலும் துல்கர் நயின் கிட்டத்தட்ட 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிட்டு போனதும் 1000 ஆண்டுகளுக்கு இடையில் கட்டிட்டு போனதுக்கு இடையில் ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த ஓட்டை எவ்வளோதான் இவ்வளோதான் ஓட்டைன்னாங்க ரசூல்லா, அதை அடையாளம் மட்டும் காட்டுறாங்க. அப்போ இப்போ வந்து யஜூஜ் மௌஜூஜ் உடைத்து கொண்டு வந்ததாக இருந்தால் எவ்வளோ உடைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் உடைச்சிருக்கலாம் அப்படி தானே.
ஒரு ஓட்டை இவ்வளோக்குன்னா இன்னொரு ஓட்டை இந்த மாதிரி இரண்டுஞ்சாதான் ஒரு அளவு ஓட்டை தான் வரும். லாஜிக் அந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் இந்த மாதிரி தான் சொல்லணும். அப்போ இந்த ஒரு அளவு தான் அந்த ஓட்டையே இருக்கும். அப்போ இன்னும் பல்ல இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் தாலா அதை என்ன செய்வான், தூள் தூளாக உடைத்து விடுவான். அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். இதனடாண்ணா அவர்கள் வந்து இதில் தொலைவிட முடியாது, ஏறி வர முடியாதுன்னு அல்லாஹ் தாலா சொன்னதை வச்சிருக்கிறான், அதை மறுத்துட்டு உடைத்து கொண்டு ஏறிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்கள். அப்போ இது வந்து வெள்ளைக்காரர்களாக இருப்பதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு கிடையாது. அப்படியே வெள்ளை அவனுகள் வந்து யஜூஜ் மௌஜூஜ் வெள்ளையர்களாக இருந்து வந்தாலும் இந்த காலத்தில் என்ன செய்யலை, அவங்க வரல. தஜ்ஜாலுடைய வருகைக்கு பிறகுதான் என்ன செய்வார்கள், அவர்கள் வழிவருவார்கள். ஏன்னா அல்லாஹ் தாலாவுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, ஈசாவே நீ உன்னுடைய சமுதாயமும் சேர்ந்து மலைக்கு மேலே ஏறிக்கொள், ஒரு சமுதாயத்தை நாங்கள் வெளிவர செய்திருக்கிறோம். அந்த சமுதாயம் வந்து எவனுமே அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, எவனுமே அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது. எவனுமே அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னால் வெள்ளையர்களோடு யுத்தம் இன்றைக்கி நடக்க இல்லையா? எவனாக இருந்தாலும் அது எந்த ஒரு கூட்டத்தினராக இருந்தாலும் வெள்ளைக்காரர்களோடு அமெரிக்காவோடோ சைனாவோடோ யுத்தம் நடக்க இல்லையா? உலகமாக யுத்தங்கள் நடைபெற்று தானே இருக்குது. அப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், யாரும் அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது, நீங்கள் போய் ஏறிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட சேர்ந்த சமுதாயம் அதில் போய் ஏறிக்கொள்கிறார்கள். ஏறிக்கொண்டதற்கு பிறகு இவர்கள் அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, முற்றுகை எடுக்கிறார்கள். முற்றுகை இட்டதற்கு பிறகு அவர்களால் கடும் பஞ்சம் ஏற்படுகிறது. கடும் பஞ்சம் ஏற்பட்ட உடனே அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறார்கள். அப்போ யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினருக்கு இடையில் ஒரு குழுமாறி வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இறந்து விடுகிறார். யோஜன மொழி கூட்டம் வந்து இறந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு பறவை வந்து அதைகளை தூக்கி கொண்டு போகுது. அப்படிலாம் வருது. அப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு சம்பவத்தில் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த யோஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர்கள் வந்து பூமியில் உள்ளவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம், இனி வானத்தில் உள்ளவர்களை நாங்கள் கொலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ வெள்ளக்காரன் வந்து கடவுளே இல்லைன்னு மறுத்தா கூட வானத்தில் உள்ளவனை கொள்றதுக்கு அவன் மூலகட்டவும் கிடையாது. இப்போ வெள்ளக்காரனோட ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தால், சைனாக்காரனோட ஒப்பிட்டு சொல்வதாக இருந்தால், அவனுக்கு வந்து என்ன ஆச்சு, வானத்தில் உள்ளவனை கொள்றதுக்கு அவனால் ஏழுமா? அவனுக்கு அறிவுள்ள வந்தானே அவன், அவன் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் அதில் இருக்கிறானு, அவனை வந்து வானத்தை நோக்கி அம்ப விடுவானா? அப்போ எப்படி அது அதெல்லாம் லாஜிக்காக கிடைக்குது. அப்போ வந்து யோஜிச்சு மோஜிங்கிற அடைக்கப்பட்ட ஒரு காட்டு சமுதாயம் மாறுது. அவனுக்கு தான் என்ன செய்வானுங்க, பூமியில் உள்ளவர்களெல்லாம் கொலை செஞ்சு முடிச்சிட்டோம், வானத்தில் உள்ளவர்களை கொலை செய்ய போவோம் அப்படின்னு சொல்லி அம்பு விடலாம். அப்போ அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு பகுதியில் ஏறி வானத்தை நோக்கி அம்புகளை வீசுவார்கள். வீசின உடனே அல்லாஹ்வுத்தல என்ன செய்வான், ரத்தத்தை தேய்த்து பூமியில் திருப்பி இறக்குவான். அவங்களை நம்ப வைப்பான், நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னு நம்ப நீங்கள் வந்து எரிந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்ன மாதிரி நம்புகிறாங்க. இப்போது ஒரு வெள்ளைக்காரன் இன்றைக்கி அல்லது இனிமே வரவன், இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ந்து வர்றவன், இனி வரும் காலத்தில் வந்து வானத்தை நோக்கி அம்புகளை வீசுவானா? அம்புகளை வீசி தான் வானத்தை நோக்கி ஒன்று, அம்பு வந்து வானத்தை முதல்ல தொடுமா, முதலாவது வானத்தை தொடுமா அம்புகள், வானத்தை அம்புகள் தொடாது. அது நமக்கே தெரியுது, அவன் விஞ்ஞானிங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், யோஜி மோஜி தான் பெரிய ஆட்சி செய்கிறதா சொல்கிறார்கள். அப்போ அவன் வந்து வானத்தை நோக்கி அம்ப வீசுவானா? லாஜிக்கே கிடைக்குதே. அப்போ முதலாவது வந்து யோஜிஜ் மௌஜிஜ் அப்படிங்கிற கூட்டம் வந்து இன்னும் வெளிவரல, அவங்க இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கியாமனால் இறங்குகிற போது தான் அவர்கள் படையெடுப்பார்கள். அவர்கள் வந்து வருகின்ற வேகத்தை பற்றியும், அவர்கள் இந்த உலகத்தை ஃபசாது செய்வதை பற்றியும் அல்லாஹு தாலா பல வசனங்களையும் அதே மாதிரி ஹதீஸ்களை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்தையும் வைத்து பார்க்கிற போது யோஜிஜ் மௌஜிஜ்ங்கிற கூட்டம் வந்து இன்னும் வரல, அது கியாமனால் நெருங்குகிற ஒரு காலத்தில் தான் அவர்கள் வருவார்கள் என்பது தான் புரியுது. யோஜிஜ் மௌஜிஜ் இருக்கிற இடம் தெரிஞ்சால் தான் உடைச்சிட்டு போயிடும், அதனால் யாருக்கும் தெரியாது. அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்றைக்கு அவர்கள் கட்டளையிடுகிறார்களோ அன்றைக்கு அதை உடைத்து கொண்டு வெளியில் வருவார்கள். இதுதான் சகோதரர் கேட்டதுக்குண்டான பதில். மூன்றாவது இன்னொரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார், இறந்து விட்ட ஒருவருடைய உடலை அடக்கம் செய்கிற நேரத்தில் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கைகளை வந்து தக்பீர் கட்டிய நிலையில் தான் அடக்கம் செய்யணும், அதாவது இந்த மாதிரி வச்சு தான் அடக்கம் செய்ய வேண்டுமா, அல்லது சாதாரணமாக விட்டுட்டு தான் அடக்கம் செய்யணுமா, தக்பீர் கட்டின மாதிரி தான் அடக்கம் செய்யணுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று அவரை குளிப்பாட்டி கஃபனிட்டு அதற்கு பின்னால் அடக்கம் செய்கிறோம். அப்படி அடக்கம் செய்கிற நேரத்தில் அந்த கஃபனிடுவதற்கு முன்னாடி அவருடைய கரங்களை வந்து கட்டி வைத்து விட்டு, அதாவது தக்பீர் கட்டுற மாதிரி கட்டி வைத்து அப்படி தான் நம்ம அடக்கம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இறந்தவருடைய பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் இது தக்பீர் கட்டணுமா அல்லது கட்ட தேவையில்லையாங்கிறதுக்கு உண்டான ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. அப்படி ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லைங்கிற பட்சத்தில் நாம் வந்து அந்த கைகள் நமக்கு கவனிடுவதற்கு வசதியாக நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாம். கவனிடுவதற்கு வசதியாக வைக்கிறதா இருந்தால் கைகளை அசைத்து கீழே வந்து நேராக சும்மா கையை கீழே வைத்தோடு வைப்பது தான் வசதியானது. எனவே அந்த வசதிக்கு ஏற்ப என்ன செய்யலாம்னா, அந்த இறந்து விட்ட அந்த சடலத்தை அந்த மையத்தை வந்து கவனிடலாம். சில பேர் தக்பீர் கட்டி செய்கிறாங்களே சுண்ணத்து அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க, சுண்ணத்துங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது.
அப்படி சுண்ணத்துன்னு செய்கிற போது அது பித்தாத்தாக மார்க்கத்துக்கு விரோதமான காரியமாக அமையும். சில பேர் வந்து அந்த கையினுடைய வாக்கு அமைப்பினுடைய இறந்து விட்ட அமைப்பில் வந்து நிமித்த முடியாது, அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இப்படி வைத்தது போன்ற என்ன செய்கிறாங்க, கப்பண்ணிடுறாங்க. அதுவும் குற்றம் கிடையாது. எப்போ அது குற்றமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து ரசூல்லா வந்து இப்படி சொன்னாங்க, தக்பீரை கட்டி வச்சு தான் ஒரு அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். தக்பீர் கட்டி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, சொல்லலை. அவர் என்ன தொழுகா போகிறார், மையத்து வந்து தக்பீர் கட்டி ஜனாசா தொழுகையாக நடத்த போகிறார், அவர் தான் இறந்து விட்டார். அப்போ அவரை வந்து இந்த மாதிரி செய்கிறது. சில பேர் வந்து இன்னும் சொல்லுவாக இருந்தால் உலு செய்ய வேண்டும், இந்த மையத்துக்கு வந்து உலு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. மையத்து உலு செய்ய வேணும் அதிசயம் கிடையாது. உலு செய்யும் உறுப்பிலிருந்து மையத்தை குளிப்பாட்ட வேணும் அப்படின்னு தான் இருக்குது. வலப்புறத்துலேருந்து குளிப்பாட்ட வேணும், கழுவ வேண்டும் அப்படி தான் இருக்குது. அப்போ கடைசியாக உட்டா வந்து உழு செஞ்சு தக்பீரை கட்டி அந்த மையத்தை தொழுகை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, மையத்தே கடைசியாக தொழ போகிற மாதிரி என்ன செய்யப்படாது, அமைக்கக்கூடாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னதில் வழிமுறைன்ன குளிப்பாட்டணும், அதே நேரத்தில் கவனிட வேண்டும், வசதிக்கு ஏற்ப நம்ம கவனிடுறோம். தக்பீர் கட்டி செய்யணும் அப்படின்னு நினச்சா அது வந்து பிதாத்து, தக்பீர் கட்ட தேவையில்லை. ஆனால் எதர்ச்சி அப்படி தான் வருது, கை அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்போ கவனிடுறாங்க அதில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தவறு கிடையாது. தக்பீர் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது, அது மார்க்கத்தில் உள்ள ஒரு காரியம் கிடையாது, ஆதாரபூர்வமான செய்தி அந்த மாதிரியும் கிடையாது. எனவே இன்றைய தினம் நாம் பார்த்த இந்த கேள்விகளுக்குண்டான விடைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தொடர்ந்தும் உங்களுக்கு உரிய சந்தேகங்களை இன்ஷாஅல்லாஹ் எமது வாட்ஸ்அப் கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். வரக்கூடிய காலங்களில் அதுக்குண்டான பதில்களை நாம் வழங்குவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.